வீடு குடும்பம் என்பது சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படி கணவனும் மனைவியும் சேர்றது, வீட்டை கட்டுறது, பிள்ளைகளை போடுறது, மிருகங்கள் பிள்ளைகள் வளர்க்குற மாதிரி வளர்ப்பது அல்ல. இஸ்லாம் வீடு என்பதை, குடும்ப வாழ்வு என்பதை ஒரு இபாதத்தாக நமக்கு சொல்கிறது. நாம் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை பார்க்கிற போதும் அல்லாஹுடைய திருப்தியையும் அல்லாஹுடைய கோபத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை செய்தால் அல்லாஹ் திருப்தி அடைவானா, இந்த விஷயத்தை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவானா, இந்த அடிப்படை நம்மிடத்திலே வந்து விட வேண்டும். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முதலாவது அடிப்படை என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. அல் குர்ஆன். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, அழைப்பு வந்து மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். எனவே நீங்கள் நரகத்தின் விறகாக கொள்ளியாக மாறிவிடாதீர்கள். உங்களுடைய கணவன் அப்படி மாறிவிடக் கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் நரகத்தின் எரி பொருட்களாக மாறிவிடக் கூடாது. உங்களையும் உங்களுடைய கணவனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஆண்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். இதுதான் முதல் அடிப்படை. இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர்ரஈயத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள். உங்களுடைய பராமரிப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள். உங்களிடத்தில் அல்லாஹ் அப்படி ஒரு பராமரிப்பு பொறுப்பை தந்திருக்கிறான். அந்த பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இப்போ உங்களிடத்தில் ஒரு கம்பெனி தரப்படுகிறது, நீங்கள் கம்பெனிக்கு மேனேஜர். அல்லது உங்களிடத்திலே ஒரு கடை தரப்படுகிறது, கடையிலே நீங்கள் மேனேஜர். அல்லது ஒரு ஸ்கூல் தரப்படுகிறது, ஸ்கூலுக்கு நீங்கள் பிரின்சிபல். உங்களிடத்தில் விசாரணை இருக்கும் என்கிற பயம் உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? உங்களிடத்தில் தரப்பட்ட அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுகிறீர்கள். அதிலே மிக கவனம் செலுத்தி நேரத்தோடு காலத்தோடு ஸ்கூலுக்கு செல்வீர்கள். பிரின்சிபலாக இருக்கிறவரை பார்க்கிறீர்கள். மாணவர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வருவதற்கு முன்னால் அவர் போய்விடுவார். எல்லோரும் போன பிறகுதான் அவர் திரும்ப வருவார். பிறகு ஈவினிங் திரும்ப ஸ்கூலுக்குள் போவார். ஒவ்வொன்றாக பார்ப்பார், ரெக்கார்ட் புக்குகளை பார்ப்பார், செக்ஷன்களுக்கு போவார், ஆசிரியர்களுக்கு கூட்டம் வைப்பார். ஏனென்றால் அவருடைய தோளிலே ஒரு சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு கம்பெனி மேனேஜர், அவர் கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மேனேஜர் என்று சைன் செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வீட்டை வந்து அவர் உறங்குவதில்லை. அவர் அங்குள்ள மார்க்கெட்டிங் மேனேஜர்களோடு அல்லது ரெப்ரசன்டேட்டிவ்களோடு சேல்ஸ் செக்ஷனில் உள்ளவர்களோடு என்று எல்லோரோடும் அடிக்கடி மீட்டிங் வைத்து வைத்து எந்த நிலையில் அந்த கம்பெனி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருப்பார். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வது, மஸ்ஊலியத். இப்போ குடும்பத்தில் மஸ்ஊலியத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர்ரஈயத். நீங்கள் ஒவ்வொருவரும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள். உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். இதை பொதுவாக சொல்லிட்டு திரும்ப சொல்லுகிறாங்க, ஒரு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவர். ஒரு ஆணுடைய தோளில் சுமத்தப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு தான் குடும்பம் என்பது. அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவனாக ஆண் இருக்கிறான். அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள். அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையை வைத்து நம்முடைய குடும்பங்கள் உருவாக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய குடும்பங்கள் எங்க இருக்க போகுது? ஒரு முன்மாதிரி குடும்பமாக, அழகான வீடாக இருக்கும். ஸ்கூல் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருக்கு. இந்த வீடுகளில் நடைபெறக்கூடிய ப்ரொடக்ஷன் உருவாக்கம் என்பது சிறந்த முன்மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு கணவன் என்ன நினைக்கிறார்? அவர ரெஸ்பான்சிபிலிட்டி எக்கனாமிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான், ஃபைனான்சியல். பணம் கொடுத்தா சரி, காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதனால தான் பிள்ளைகளோட உட்கார்ந்து பிள்ளைகளோட பேசி சிரித்து விளையாடி எதுவுமே கிடையாது. பிள்ளைகளை பள்ளி கூட்டி போகிற வாப்பம் ஆரம்பிச்சோம் குறைய, பிள்ளைகளோட உட்கார்ந்து விளையாடக்கூடிய பெற்றோர் மிகவும் குறைவு. என்ன என்ன கேட்டால் பிஸி பிஸி பிஸி. என்ன பிஸின்னு கேட்டால் ஒரு பிஸியும் இல்லை. வீட்டுக்கு வர்றது, பள்ளிக்கு போகிறாருன்னா அங்கேயும் இல்லை.
எங்கேயாவது யாரோட உட்கார்ந்து அரசியல் பேசிட்டு இருப்பார், அல்லது ஊர்பலாய் பேசிட்டு இருப்பார், அல்லது எங்கேயாவது ஒரு கிளப்ல விளையாடிட்டு இருப்பார், ஒரு கடையில் விளையாடி கொண்டிருப்பார். இதுதான் அவர் பிஸி. இந்த ஃபேமிலிக்கு பிள்ளைகளுக்கு எந்த பங்கும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க என்றால், வீட்டை போனால் சின்ன பிள்ளையா மாறிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி பண்ணுவாங்க என்றால், போய் அப்படி தவழ்ந்து உட்கார்ந்து கொண்டு சொல்லுவார்கள், அவங்களுடைய வாகனம் வந்து விட்டது, வந்து ஏறுங்க. பேர பிள்ளைகள் ஓடி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதுகில் ஏறும், அதை ஏற்றிக்க அப்படி குதிரை போகிற மாதிரி போவாங்க. பிள்ளைகளோடைய நேரம் இருப்பாங்க வீட்டில். இது ஒரு சைட். அடுத்த சைட், பள்ளிவாசலுக்கு போகும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க. இபாதத்துடைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு தர்பியாவை கொடுப்பாங்க. யாரு பிள்ளை வந்து உட்கார்ந்தாலும் பக்கத்தில் கூப்பிட்டு சஹன்ல உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ இது ஒரு டார்கெட்டோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்பட்டார்கள். இப்போ பெற்ற பிள்ளைகளோடு வாப்பமாருக்கு தொடர்பு இல்லை. சில வாப்பமார் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் இபாதத்தாளிகள், ஆனால் அவரோட உட்கார்ந்து எப்படி உங்களோட ஃபேமிலின்னு கேட்டால், அவர் சொல்ற நிறைய பார்த்தோம்னா அவர் வீட்டை அவர் போலீஸ்காரர் சொல்லுவார், எங்களை விட்டு நானிதிக்குள்ளெல்லாம் டிவி போட மாட்டாங்க, பயம். அப்படி அவர் போனது அப்புறம் போடுவாங்க, அவர் இடிக்கக்குள்ள பயம். அவர் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் அடிபிடி தான், உடைப்பார், அடிப்பார், ஏசுவார், திட்டுவார். இப்போ வாப்பமார் இந்த கோணத்தில் போயிட்டு இருக்கீங்க. அடுத்தது சொல்லுவாங்க, வல் மர்அத்து ரஅயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஅயத்திஹா. ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள், அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். அப்போ பெண்ணிடத்தில் ஒரு பொறுப்பு வரணும், இந்த வீடு என்னிடம் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம், என்னுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொன்றை பற்றியும் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பான். இப்போ மேனேஜருக்கு என்ன பயம், கம்பெனி ஓனர் கேள்வி கேட்பான், பிரின்சிபலுக்கு என்ன பயம், ஜெட்டி பிடி மினிஸ்டர் கேள்வி கேட்பான். அதே போல ஒரு பெண்ணுக்கு பயம் இருக்க வேண்டும், மறுமையை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும், மௌத்தை பற்றிய பயம் இருக்க வேண்டும். நான் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய கணவனுடைய வீட்டை என்னை பராமரிக்கிற பொறுப்பை ஒப்படைத்திருந்தான், நான் என்ன செய்தேன் என்று அல்லாஹ் கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்வது என்ற பயம் பெண்களிடத்திலே வர வேண்டும். இந்த அடிப்படையில் அவர்கள் வீட்டு நிர்வாகத்தை கொண்டு போனார். இதனுடைய அர்த்தம் எந்த நேரம் வீட்டில் குர்ஆன் ஓதிட்டீங்க என்பது அல்ல. வீட்டில் இஸ்லாமிய முறையில் என்ஜாய் பண்ணலாம், இஸ்லாமிய ஷரியாவின் எல்லைகளை தாண்டாத முறையில் வீட்டில் சுகமாக சந்தோஷமாக இருக்கலாம், அழகான நகைச்சுவைகளை பேசலாம், விளையாட்டுகளில் ஈடுபடலாம், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வேலைகளில் ஒத்துழைப்பு கொடுக்கலாம், பிள்ளைகளோடு உட்கார்ந்து நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு வழங்கலாம், இதுவெல்லாம் பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கேயாவது பிக்னிக் போகலாம் ஹலாலான இடங்களுக்கு. இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேர் எப்படி புரிகிறாங்கன்னா, மார்க்கத்துக்குள்ளே வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும்னு சொன்னோன்னு அவங்க இன்னொரு குலத்தில் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க. அங்கே போனால் சின்ன பருவத்திலே பிள்ளைகளை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு முகத்தை மூடி, அந்த பிள்ளை வயசுக்கு வந்திருக்காது, பருவ வயதை அடைந்திருக்காது, அதை போட்டு கரைச்சல் படுத்தி வீட்டை சிரிக்கக்கூடாது, ஜோக் அடிக்கக்கூடாது, விளையாடக்கூடாது, அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமான சைட். அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளிக்குள்ளேயும் வீட்டோடையும் குர்ஆன் ஓதுறதும், இந்த ஸ்டைலையும் இஸ்லாம் விரும்பவில்லை. இப்போ குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட நிலையில் நம்முடைய வீட்டை சரியான முறையில் நாம் உருவாக்க வேண்டும்.